Hi friend, my name is Bernie Rajan. Welcome back to my channel. இன்றைக்கு நாங்கள் சில்லி சிக்கன் தான் செய்து காட்ட போகிறோம். எப்படி சில்லி சிக்கனை செய்கிறேன்னு நான் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணினீங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ எலும்பு இல்லாத இறைச்சியை வண்டி நான் சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னா சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணினா தான் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இறைச்சியை வண்டி கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா போட்டு அதை பிரட்டி நாங்கள் பொறிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ மிளகுத்தூள், கருப்பு பவுடர், மஞ்சள் தூள், இது கடலைமா, எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் பொறிக்கணும். அப்போ தான் அந்த இறைச்சி உடியாமல் நல்ல இதாக இருக்கு. கொஞ்சம் திக்காக எல்லாம் பூசிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பொறிப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு நான் இப்போ எண்ணெய்க்கில் போட்டு பொறிக்கிறேன். இப்போ இறைச்சி பொறிஞ்சிட்டு நாங்கள் இப்போ வெளியில் எடுப்போம். இறைச்சியை எண்ணெயை வடிக்க இதுதான் பொறிச்ச இறைச்சி. எப்படி நாங்கள் சில்லி சிக்கன் செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை விட்டு வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் கூட போடுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கேற்ற பச்சை மிளகாயை போடுங்க. நாங்கள் உரப்பு தின்ற குறைவு, அதெல்லாம் நான் 2-3 பச்சை மிளகாய் தான் போட்டேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிட்டுது. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பைசி சோஸ் அதைத்தான் ஊற்றி இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். சோயா சோஸ், தக்காளி சோஸ், கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு. சீனி, இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் சில்லி சிக்கன் நல்ல இதாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டுது. 2-3 மினிட் அடுப்பில் வச்சுட்டு எடுப்போம். சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்